ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்னிங்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து இந்த சாரி நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன், நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன். ஸோ மார்னிங்லேருந்து பெருசாக எடுக்கல, நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு பூஜை பண்ணுவேன். பூஜை பண்ணிவிட்டு சமையல் ஆகிட்டுருக்கு. நான் என்ன சமையல் என்னன்றதெல்லாம் வந்து காட்டுறேன். பூஜை பண்ணி முடிச்சுட்டு நான் அப்புறமா இந்த சாரி கட்டிட்டு இது போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் அனுப்பிச்சது தான் உங்களோட. இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செட்டு. ஸோ இது வந்து செட்டு, அதுக்கு வந்து இதுதான் வந்து தோடு. இதுதான் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன், இந்த சாரிக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப், க்ளோ அண்ட் ப்ளஷ் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து நான் வாங்கினது. அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான், ரொம்ப அழகாகவும் இருக்கும், ட்ரெடிஷ்னலாக இருக்கும். சரி, இன்னைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். இன்ஸ்டா பேஜும் நான் வந்து லிங்க் இருந்தால் கொடுக்குறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:15 ஆகுது. நிக்கிலோட ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. சாப்பிட்டுட்டு நான் வந்து சரண்யா வீட்டுக்கு போக போகிறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு கிஃப்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து அங்கே தான் போய் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அவளோட ரியாக்ஷன் என்னன்றதெல்லாம் நான் பார்க்க போகிறேன். ஸோ இது வந்து நான் அவளுக்கு கொடுக்குற சர்ப்ரைஸ் கிடையாது, நான் அவளுக்கு கொடுக்குற கிஃப்ட் கிடையாது. எனக்கு இது தெரியும் அவ்வளோதான். பட் இது யாருக்கு கொடுக்குற கிஃப்ட் அப்படின்றது நான் வந்து அந்த இது பிரிக்கும்போது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படியே இந்த வ்ளாகை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். நிறையா பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் வந்து விஷஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், உங்களோட லவ்க்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் இன்ஸ்டாவில் கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் எல்லாரையும் விஷ் பண்ணிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க, யாருக்கும் அப்படியே ரிப்ளை பண்ணாமல் விட முடியாது இல்லையா, அதனால ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணி போட்டிருக்கேன். சரண்யா வந்து இன்னைக்கு இப்போ இங்கே இல்லை, இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ எடுப்போம். பட் நான் அது கண்டிப்பாக அவளை இன்னைக்கு நான் மீட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். அங்கே நான் போகிறேன் மதியானம். ஸோ அப்போ வந்து அந்த ப்ளாக் நான் எடுக்கிறேன், அவளோட சேர்ந்து எடுக்கிறோம். அன்றைக்கி வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவக்காய் கறி வந்து பண்ணியிருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தோடுமே இது வந்து காம்பினேஷன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சீரகமும் மிளகும் பொடி பண்ணி வச்சுப்பேன். அந்த பவுடர் வந்து போடுவேன், காரப்பொடியும் போடுவேன். பட் அந்த சீரகம் டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் அதை வந்து போடுவேன். அப்புறம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து பண்ணியிருந்தாங்க வீட்டில். நைவேத்தியத்துக்கும் வச்சுட்டு சக்கரை பொங்கல் வந்து நான் கொஞ்சம் சரண்யாக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு கிளம்ப போகிறேன். ஸோ நான் வந்து அவளுக்கு நான் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அதை நான் வந்து இன்னும் கொடுக்கல. சரி, பர்த்டேக்கு அப்போ அன்னைக்கு வந்து கொடுத்துக்கலாம் எப்படி இருந்தாலும் அன்றைக்கி நான் அங்கே போவேன். நான் அன்றைக்கி அங்கே தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பர்த்டேக்கு அவள் கூட தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நடுவில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் வந்து வந்துட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே சில எடுத்துகிட்டு போக வேண்டியதெல்லாம் வந்து நான் இப்போது எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து கிளம்பிடுவேன். நிறைய பேர் ஞாபகம் வச்சுட்டு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதாவது நமக்கு இத்தனை பேர், அதாவது ஒரு பர்த்டேக்கு வந்து நமக்கு என்ன பெரிய சந்தோஷம் அப்படின்னா கிஃப்ட் எல்லாம் தாண்டி உங்களோட ஒரு நிறைய பேர் நமக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களோட விஷஸை கொடுக்குறாங்க அப்படின்றதான் வந்து சந்தோஷம். ஸோ கிஃப்ட் எல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம் தான். அதனால இத்தனை பேர் எங்களுக்கு விஷ் பண்ணுறதே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அத்தனை பேரோட விஷஸ்ல கண்டிப்பாக ஒரு 100,000 பேர் சொல்லும்போது கண்டிப்பாக அது பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய 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 ஹாப்பினஸ் இல்லையா, கண்டிப்பாக. ஸோ பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறதே ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். இப்போ நான் இதை எடுத்து வச்சுட்டு அப்படியே சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை, சாம்பார், அதுக்கப்புறமா வந்து சக்கரை பொங்கல் அதுதான், அப்புறமா வந்து கோக்கா கறி, அப்புறம் ரசம், அவ்வளோதான். ஓகே, எங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து சரண்யா கொஞ்சம் சக்கரை பொங்கல் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஈவினிங் வரைக்கும் நான் அங்கே இருப்பேன். ஈவினிங் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து கிளம்ப போகிறேன். ஸோ இதை பேக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, நான் வேறு ட்ரெஸ் மாற்ற போகிறேன், மாற்றிட்டு காட்டுறேன். எஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். ஹாப்பி பர்த்டே, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. மூஞ்சை கழுவிட்டு, சரி மூஞ்சி கழுவிட்டு வா. என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்குற சொல்லு. எனி கெஸ் என்னப்பா அது, என்ன இவ்வளோ பெருசு இருக்கு, என்ன
ஒரு கூட்டு கலவாணி இல்லை நான் தான். அது இன்னொரு இன்னொருத்தவங்க யாருன்னு வந்து சொல்கிறேன். அவங்க பேர் வந்து கெல்ஷியா. கெல்ஷியா வந்து இந்த கிஃப்டை வந்து எனக்காகவும் சரண்யாக்காகவும் கொடுக்கணும், நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், எங்களை சந்தோஷப்படுத்தணும், எங்கள் பர்த்டேக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் இதை வந்து நான் எனக்கு என்னை விட அவளுக்கு கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அது அவள் அவளுக்கான கிஃப்ட்டு, பட் எங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் ரெண்டு பேருக்கும் அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஈகராக இருக்கு. நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. ஸோ வீடியோ முன்னாடி தான் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிட்டு எங்களோட ரியாக்ஷன் பார்க்கணும்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். அதுல ரெண்டு ஃப்ரேம் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குக்கா ஓபன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ரெண்டு போட்டோ நான் வந்து எதிர்பார்க்கல. ஒன்று வந்து எனக்கு தெரியும் என்ன அப்படின்னு. இது வந்து நான் ஃபஸ்ட்டு கேட்டதானே, அதையும் அவங்க செஞ்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ வந்து நான் ஃபோட்டோ ஷூட் அப்போ எடுத்தது. இது வந்து நான் சரண்யாக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண சொல்லி அவங்க கிட்ட வந்து கேட்டிருந்தேன். கடைசியில் இது வந்து அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. செம்ம சூப்பராக வந்திருக்கு ஃபோட்டோ, அவ்வளோ அழகாக இருக்கு. எனக்கு இந்த ஃபோட்டோ பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் லாம்யா கிட்ட கூட சொன்னதில்லை எனக்கு, அதாவது நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்ததுல எனக்கு இந்த மேக்ஸி ரொம்பவே பிடிக்கும். செம்மையா இருக்குப்பா, சான்ஸே இல்ல. இன்னொரு போட்டோ இது, இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். இன்னொரு போட்டோ வந்து என்ன போட்டோ கொடுத்தான்னு எனக்கு தெரியும், அது எப்படி வந்திருக்குன்றதை வந்து நான் பாக்கணும். நான் சொல்றேன், சரி இன்னொரு போட்டோ பிரிச்சிடலாம். நெக்ஸ்ட் போட்டோ நான் எடுக்கிறேன், நான் எடுக்கிறேன். கண்ணு மூடு. இது என்ன போட்டோன்னு எனக்கு தெரியும், சரண்யாவோட ரியாக்ஷன். இது சரண்யாக்கு கண்டிப்பா பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். மிதுன் அதுல அவ்வளவு கியூட்டா இருப்பான் இந்த போட்டோல. இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சோஃபால உட்காந்து எடுத்ததுதான். சோ அந்த சேர் பாரு, இந்த சேர் எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காங்க பாரு. சான்ஸ் இல்லை, எப்படி இந்த மாதிரி மாத்தினாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி இந்த போட்டோ வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்.
கெல்ஷியா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோட பர்த்டே அன்னைக்கு இது ரெண்டு ஃப்ரேமும் எனக்கு கையில கிடைச்சிருக்கு. உங்களோட நீங்க ஸோ இந்த டைமில் வந்து நான் கெல்ஷியாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். யூ கால் வி பெயிண்ட் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் அவங்க வந்து வச்சுருக்காங்க. இந்த மாஸ்டர்ஸ் டச் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயும் இருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே வந்து கொடுக்குறேன். ரொம்ப சர்ப்ரைஸிங்காக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட மற்றவங்களை ஹாப்பி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க, உங்களோட லவ்ட் ஒன்ஸோ ஹஸ்பண்டியோ ஒய்ஃபையோ இல்லை குழந்தைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு மாதிரி வந்து பண்ணலாம். ரொம்ப மைன்யூட்டான டீட்டெயிலிங்ஸ்லாம் நான் பார்த்து நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்லாம் கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அவுக்கு வந்து சரண்யா ரொம்ப ஹாப்பியானதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல வேற மாதிரி இருக்கியே, வேற வேற மாதிரி இருக்குல்ல, எல்லாமே மாறிடுச்சு இல்ல, கியூட்டா இருக்கிய, ஸ்டைலா இருக்கியே, எப்படி நல்லா இருக்குப்பா. இந்த கலரே ஒரு மாதிரி அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரு மேக்ஸி தான். இது வந்து ரொம்ப நிறைய பேர் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செட் ஆற மாதிரி எல்லாத்துலயும் இந்த ஷால தூக்கி போட்டுருவோம். ஷார்ட்டா இருக்கிற மாதிரி செட் ஆறதுக்கு சொல்லுங்கன்னு சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து அது கீழே பாவாடா, இது வந்து ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா கரெக்டா இருக்குல்ல, கையெல்லாம் கூட கரெக்டா இருக்குல்ல. ஆமா ஆமா சூப்பர் நல்லா இருக்கு. என்ன ஒரு பைத்தியம் எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து அப்படியே மேக்ஸி மாதிரி போட்டு லாவண்யோட ஷைனிங் இன்னைக்கு அவ்வளவா இல்ல, ஏன் தெரியல, டல்லா இருக்கு. வேற ஏதோ மெட்டீரியல் பேர் மாறிச்சு, நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு
பண்ணுவோம் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நினைங்க வீடியோ எடுக்க முடியும். ஆமா நான் இங்க வரதே ஐ மீன் வர்றப்போ எல்லாரும் என்ன கேவலப்படுறாங்க. இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்குறதே இப்ப என்னால போக முடியாது இல்ல அவதான் வந்துட்டு இருக்கா அதனால வீடியோ எடுக்கிறதே நான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா வந்தா அது கொஞ்சம் அதே டைம் போற மாதிரி இருக்கும். எடுத்துடணும் எடுத்துடணும்னு அப்படியே ஆனா இன்னைக்குதான் ரொம்ப நோய் கழிச்சு இந்த போட பண்ணிக்கிட்டோம். ஆமா ரொம்ப நேரம் நாங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிற மூடும் எனக்கு இல்லை வந்துட்டு அந்த கிஃப்ட் மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்தோம் பிகாஸ் அது வந்து ஆமாம் அவ்வளோதான். லாவண்யா வந்து தான் நான் புது ட்ரெஸ் போடுறேன் காலையிலேருந்தே போடலை ஏன்னா வீட்டு வேலைலாம் இருக்கா அதனால போடல யாரும் இல்லை ஹெல்ப்புக்கு அம்மாவும் போயிட்டாங்க அதனால ஒண்டியா மாட்டிக்கிட்டேன். அடுத்த மாசம் எங்கள் வீட்டுக்கு வருவா வந்தா நிக்கிலோட பர்த்டே வருது நெக்ஸ்ட் மந்த் அதை ஒட்டி தான் போவேன். அப்படியே இருந்துட்டு நிக்கிலோட பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா அடுத்த மாதம் குழந்தை பிறந்துடும் அப்புறம் எங்கேயும் போக முடியாது அதனால அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் எல்லாரும் வீட்லேயும் பயமா இருக்கு எனக்கு எப்படி பார்த்துக்க போறேன்னு எனக்கே தெரியல. எனக்கே பயமா இருக்கு உனக்கு பயமா இருக்கா மித்தோன்னு ரொம்ப சுட்டி நிக்கில் வந்து சொல்ற பேச்ச கேட்பான் மித்தோன் அப்படி கேட்க மாட்டான் என்ன பண்ண போறியோ தெரியலையே வேணும்னு ஒரு சில குழந்தைங்க வேணும்னே பண்ண பாருங்க நம்மள டார்ச்சர் பண்ண அந்த மாதிரி அப்படியா உனக்கு இது பிடிக்கலையா நான் பார்த்தா பண்ணுவேன் பாப்போம். அதெல்லாம் அதெல்லாம் குழந்தை எப்பவுமே ரெண்டாவது குழந்தை பிறக்கும் போது வந்து பொறுப்பாயிடும் ஒரு இது இருக்கு எப்பமா பிறக்கும் பாப்பாவும் தான் நான் பாத்துப்பேன் ஆனா நீ வந்து எங்க இருப்ப நான் வந்து எனக்கு இப்ப ஆபரேஷன் அவனே டிசைட் பண்ணிக்கிட்டான். எப்படின்னா இந்த படம் ரஜினி படம் இருக்குல்ல அதுல வந்து நார்மலுக்கு நார்மல் டெலிவரி அந்த சீன் பார்த்தா அம்மா இப்படிதான் அவனுக்கு குழந்தை அத பாத்துக்கிட்டான் இல்ல கட் பண்ணி இப்ப எடுப்பாங்களா அப்படிலாம் கேக்குறான் என்ன பதில் சொல்றது அவனுக்கு அப்படின்னா நீ அஞ்சு நாள் கழிச்சு வருவியா அது வரைக்கும் நான் லாவண்யா பிரியமா வீட்டுல இருக்கணுமா அப்ப நீ வந்து என்னை எப்ப பாப்ப இதெல்லாம் கேக்குறா எனக்கு இதுக்கெல்லாம் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா பாப்பா வந்துருச்சுன்னா நல்லா பாத்து பிரணவ் பிரஜித் எல்லாருக்கும் ஒரு தங்கச்சி இருக்கு அருணா பொண்ணு ஒண்ணு இருக்கா இது இப்ப இன்னொரு பிரஜித் வந்து என்னோட கசின் சிஸ்டர் இது பசங்களை பொறுத்த வரைக்கும் அது வேற மாதிரி இது பொண்ணுங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்காமா அதுவும் இப்போ இந்த சூழ்நிலையில பொண்ணு பிறக்குதுன்னு பயமா இருக்கு ரொம்ப லைஃப்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்க கை வலிக்குது எனக்கு ஒரு சில நேரம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அவ இருக்கிறதுனாலதான் நல்லா இருக்கும் இப்போ அவளே சேர்த்து வளர்ப்பா. ஆமா அது பிரச்சனை இல்லை நம்ம இப்ப பக்கத்துல பக்கத்துல இருக்கோம்ல அடிக்கடி வந்துடலாம். ஓகே சரி இதை கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு மழை வர ஆரம்பிச்சிருச்சு முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு போகணும் போயிட்டு ரொம்ப டல்லா இருக்கு. போன தடவை நான் கொஞ்சம் நல்லா பிரைட்டா இருந்தா வயிறு இன்னும் வயிறு சுத்தமாவே முடியாது யாராவது ஒரு ஒரு மாசத்துல அஞ்சு நாள் சரணி அதனால முடியல. சரி அதனாலதான் எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிருக்கேன். எங்க வீட்டுக்கு வந்தா ஒரு 15 நாள் அதுலயே போயிடும். அதுக்கப்புறம் அம்மா வந்துருவாங்க அம்மா வந்தா 15 டேஸ் போயிடும். அதுக்கப்புறம் செப்டம்பர் மந்த்ல நம்ம எப்ப வேணா பேபி எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் எப்ப வேணா நம்ம எதிர்பார்க்கலாம். எனக்கு பி ரெடி
பிரேவி. சரி ஓகே. ஸோ ஐ திங்க் இதோ நாங்கள் இந்த வ்ளாகை நாங்கள் முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறோம். பாய் பாய்.